பசங்க மேக்ஸிமமாக கல்யாணத்துக்கு விட்டா என்னென்னலாம் பண்ணுவானுங்களோ அதோட ரெண்டு மடங்கு பண்ணி என் பசங்க ஒரு வழி பண்ணிட்டானுங்க. கல்யாணம் 7 மணிக்கு தான், நான் இவனுக்கு 4 மணிக்கே கூட்டின்னு வந்து இருக்கிற எல்லா எல்லையும் எடுத்து குடிச்சிட்டானுங்க கல்யாணம் பொண்ணு வீட்டில். ஊருக்கு வெளியே தானே கல்யாணம், மண்டபம்லாம் சும்மா டம்மி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் மண்டபத்தை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிறிஸ்டின்ன்றதுனால இவங்க கல்யாணம் சர்ச்சிலையும் ரிசப்ஷன் மண்டபத்துலையும் நடந்தது. ஆல்ரெடி டைம் 7 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க இதுக்கு மேலே நம்மளால இருந்தால் கை உதற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு காசை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையா நல்லா வான வெடிக்கெல்லாம் வெடிச்சு ஊர்வலம் கூட்டு வந்து தாரத்தப்பட்டியோட நல்லா பயங்கரமா வரவேற்று கொண்டு வந்தாங்க மண்டபத்துக்கு. சரி பந்தியில் என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்தா சும்மா 250 கிலோ பிரியாணியை நல்லா செம்மையாக செதுக்கி வச்சுருந்தாங்க. எங்கள் பசங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறதுக்குள்ளே நான் ஒரு கட்டு கட்டிடலான்னு சொல்லிட்டு பந்திக்கு வந்தால் பந்தியில் சரியான கூட்டம். எப்படியோ ஒரு வழியாக என் பவரை காட்டி இடத்த பிடிச்சிட்டேன். கரெக்டாக பிரியாணி நம்ம பக்கத்தில் வரும்போதே நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக என் பிளேட்டில் போட்டு அதை பார்க்கும் போதே ஃபைனலாக நான் முடிச்சுட்டு வரதுக்கு என் ஃப்ரெண்டு பிடிச்சது கரெக்டாக இருந்தது. யாரோ வாங்கி வச்ச கிஃப்ட்டை நான் கெத்தாக தாராளமாக கொடுத்துட்டு இதுக்கு மேலே எங்கள் பசங்க பண்ணதை நீங்களே பாருங்களேன். நமக்கார்தான் நமக்கார்தான் கட்டிட்டாங்க.